டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாடும் நடக்கும் நிகழ்ச்சியில் வலதுசாரி சிந்தனையாளரும் பத்திரிகையாளருமான வி எஸ் ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் 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 ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரொம்ப அசிங்கமாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பழங்குடியின சிறுவன் வந்து உட்கார்ந்துருக்கான் ஒரு பாஜக நிர்வாகி அவன் மேலே வந்து சிறுநீர் போகிறான் எந்த வகையில் இது என்ன சொல்கிறது என்ன எந்த மாதிரி அதை பார்க்குறீங்க இது வந்து உண்மையை கண்டிக்கத்தக்கது மிருகத்தனமான செயல் காரணம்னா இது போன்ற சம்பவங்கள் உலகத்தில் வந்து இந்த மூர்க்கத்தனமான சில இடங்கள்லாம் நம்ம நடக்கும் நம்முடைய பாரத நாடு வந்து மிகப்பெரிய பழம்பெரும் நாடு கிராம கலாச்சாரம் பண்பாடு மிக்க ஒரு நாடு நடந்தது கண்டிக்கத்தக்கது உடனடியாக அந்த மத்திய பிரதேச மாநிலத்துறை முதலமைச்சர் சவுகான் அவர்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்டவர் படிச்சு வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க அவர் தங்கியிருந்த வீடையும் புல்ட்ஸ் அடித்து தள்ளிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த மலைவாளியன இளைஞரை அழைத்து பாத பூஜை நடத்து தனக்கு தன்னுடன் உட்கார வைத்து சோய் விருந்து உண்டு வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா இது பெரிய விஷயம் காரணம்னா நீங்கள் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நூறு ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு வாங்கி ஜெயிக்கிற கவுன்சிலரே என்ன ஆட்டம் ஆடுறாங்க அவனுக்கு ஒன்றும் இல்லை இப்போ சென்னை மகாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட ஒரு கால் க்ரௌண்ட் இடத்த வாங்கி வீடு கெட்டதுக்கான கல் ஜல்லி இறக்கினாலே அதுக்கு பின்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி பண்ணியிருப்பீங்க ஆனால் அதுக்கு பின்னால் யார் வரா அந்த வார்டு கும்பர் வரான் வார்டு கும்பருக்கு முன்னால் யார் வாரா அவனுக்கு அடியாள்கள் வந்து நிற்கிறாங்க ஸோ அவன் வந்து நீங்கள் என்ன தான் கேஞ்சாலும் அவன் பணம் அவங்க விடவே மாட்டான் அந்த அளவுக்கு சில அரசியல்வாதிகள் மத்தியில அரசியல்வாதிகள் மத்திலே இதையுமே இல்லாத ஒரு காலக்கட்டத்தில் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு மத்திய பிரதேச முதலமைச்சர் ஒரு உடனடியாக உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய ஒரு இது பண்ணு அது ஒரு மிக மக்களுக்கு வந்து சரி ரைட்டு ஒரு நல்ல முன்னுதாரணமாக செஞ்சுருக்கார் என்பது அவருடைய பணிகள் மட்டுமில்லை அவருடைய மன அவருடைய முதலமைச்சருடைய ஒரு பெருந்தன்மையோடு மட்டுமில்லை நம்மளை தான் அவரும் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் அது மனித குற்றம் செய்தனை உடனே தண்டனை கொடுத்து அவங்க அவருடைய வீடை இடித்து தள்ளினாங்க சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்படாத நபருக்காக எல்லா பணியுடன் அவர் செய்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பண்ணியிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது அந்த நிகழ்ச்சி தவறு யார் செய்தாலும் தான் ஆனால் அந்த தவறுக்கு உடனடியாக முதலமைச்சர் ஸ்பாட்டில் நின்று எடுத்து நடவடிக்கை எடுத்தது அதுவும் வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி சிறையில் எல்லாம் பணியாச்சு சிறையில் அடைச்சி அந்த வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக டோட்டலாகவே ஊப்பியை எப்படியோ அதே மாதிரி ஊப்பியில் ரவுடிஸுமே கிடையாது ரவுடி இருந்தாலே பிரச்சனை ரவுடிசம் கிடையாது உத்தரப்பிரேச ரோசர் சார் அவருக்கு எதுக்கு அந்த உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் எதுக்கு புல்டோசர் பாபுன்னு வச்சிருக்கீங்க அங்கே குற்றவாளிகள் அதிகம் எந்த குற்றவாளிகள் மக்கள் விரோதமாக இருந்தாலோ அரசுக்கு சொந்தமான இடத்தை மக்களிடம் கவ் மக்களையும் மிரட்டி கபலுகிறம் செய்தாலோ உடனடியாக அந்த இடத்தை கபலு அந்த அரசாங்கம் கைப்பற்றி அங் அங்குள்ள ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் நிகழ்ச்சியும் தற்போதைய உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ ரவுடிகள் வந்து பெரிய அளவு சில்லற ரவுடி இருக்கிறாங்க ஹோல்சேல் ரவுடி கிடையாது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் வந்து ரவுடிகளுடைய சரணா அதாவது ரவுடிகளுடைய கடைசி சங்கம் என்னன்னா அரசியல் தான் அவன் அரசியல் இங்கே பிடிக்குன்னா அங்கே யாரும் உங்களை ஒன்றும் ஒன்றும் அசைக்க முடியாது நீங்கள் என்னதான் பெரிய கிங் மேக்கராக இருந்தாலும் சரி தான் அவன் அந்த அரசியல்வாதி ரவுடிகள் போய் அரசியல்வாதிகளை சங்கம் ஆகிட்டாங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தால் இன்னும் ரொம்ப சேஃப்டி எதிர்கட்சியாக இருந்தால் கொஞ்சம் இருக்கணும் அதனால நிறைய பேர் ஆளுங்கட்சியில் போய் அந்த ஐயா ஆளை விட்டுங்க சாமி இந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் வந்து மத்திய பிரதேச முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை மிகப்பெரிய பாராட்டுக்குரியது போற்றுத்தலுக்குரியது வணங்குதலுக்குரியது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு

அம்பத்தூர் டிசியாக செங்கல்பட்டு என்ன கிழக்கு என்றது செங்கல்பட்டு ஈஸ்ட் என்ப நிலைப்பாடு மாதிரி செ அம்பத்தூர் டிசின்னு ஒரு போஸ்டிங் உருவாக்குனாங்க அப்போ வந்து பால தண்டத ஒரு டிசி இருந்தார் இவர் காலமாயிட்டாருங்க அவருக்கு கீழே வந்து இவர் ஏடிஎஸ்பியாக இருந்தார் ஏஎஸ்பியாக இருந்தார் விஜயகுமார் அவர்கள் அப்போதே அவர் எனக்கு நல்ல பழக்கம் சிறந்த பண்பாளர் யாருமே குற்றவாளிகளை விட மாட்டார் ஆனால் குற்றம் நிரபராதிகளை எல்லா வகையிலும் அவர் உதவி செய்து குற்றவாளிகளை சிறைக்கு தள்ளாமல் விடவே மாட்டார் அவர் அவர் ரெகுலரான அவருடைய ப்ரொஃபஷனல் ஜாப்பே அந்தளவு நல்ல போல்டான ஒரு ஆள் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அந்த பாலதண்டதமணி ஐம்பத்தி டிசியாக இருக்கும்போது நம்ம வானகரம் பக்கத்தில் ஒரு ஷேக் மானியம் நகர்ன்னு நினைக்கிற அந்த இடம் பேர் வந்து அங்கே வந்து ஒரு தர்கா மேட்ரு பிரச்சனைகள் ஓடுது அந்த பிரச்சனை விடும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு வாரம் பத்து நாள் அங்கே போலீஸ் பந்தோஷப்பட்டு அவருடைய பஜகுமாரோடைய தலைமையில் தான் மிகப்பெரிய சாதுர்த்தியமாக அந்த பிரச்சனை வராமல் தடுத்தார் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அவர் சென்னையில் நிறைய போஸ்டிங்கில் இருந்திருக்கிறாரு அப்புறம் பதவி ஒரு படம் கோயம்புத்திலிருந்துருக்காரு உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பார் யார் சொல்லி அவர் கேட்க மாட்டார் குற்றவாளியை ஒருபோதும் அவர் விடமாட்டார் சிறந்த நேர்மையானவர் ஆனால் மன அழுத்தம் என்பது ஒரு எஸ்பி டிஐஜி அளவில் போகும்போது மன அழுத்தம் வர வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் என்ன சொல்கிறாங்க தூங்க மாட்டாரு அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை அதாவது ஒரு விஷயம் சார் இன்னைக்கு காவல்துறை வந்து கடந்த காலத்தை இப்போதான் அல்ல போல அல்ல இப்போலாம் நாளுக்கு நாள் என்ன போராட்டம் வருது என்ன பிரச்சனை வருது எந்த செயலருந்து பிரச்சனை வருது குற்றவாளிகளை அவன் இருந்தாலும் குற்றவாளிகள் அரசியல் பின்புலத்தில் இருந்தால் அவர்களை தப்பு விடுறதுக்காக மேலத்திலேருந்து எப்படிலாம் அழுத்தம் வருகின்றது இதெல்லாம் வந்து மாவட்ட வாரியாக பணியாற்றக்கூடிய டிஎஸ்பி எஸ்பி டிஏஜி தான் அந்த வழிகள் தெரியும் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக காவல்துறையில் மிகப்பெரிய உயர் நான் ரொம்ப நெருங்கி பழகினால்தான் அவங்களோட மன அழுத்தங்களை வெளியில் சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக காவல்துறை வந்து கோயில் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி தான் பாருங்கள் அவங்கள பாத்ரூம் கிடையாது வசதி வாய்ப்பு கிடையாது அது பெண் காவலர்கள்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ அதனால தான் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கிலேயும் சரி கோயில் உத்தியோகத்துலேயும் சரி பெண் காவலர்கள் அங்கே நியமிக்கக்கூடாது காரணம் என்ன ஒரு ஆண்கள் வந்து எப்படியாவது காலை கடனாக கூட முடிப்பாங்க பெண் காவலர் அவர்களோட நிலைமை என்ன அது மாதிரி நிறைய மன அழுத்தங்கள் இருந்தன ஆனால் அந்த மன அழுத்தங்களுடைய நிலைப்பாடுகள் மா காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை வந்து கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக அவங்களுடைய மனவள கலை என்பதை நிறைய இதெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட இதில் வந்து விஜயகுமார் மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நேர்மையான உதாரணத்துக்கு நம்முடைய ஆவடி மா காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையர் இருக்கார் சங்கர் ஐபிஎஸ் அவர்கள் சிறந்த பண்பாளர் அதாவது நெருப்பு மாதிரி பரி உத்தியோகத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான அதிகாரிலாம் இருக்கிறாங்க அது மாதிரி வேலூர் டிஐஜியாக இருக்கக்கூடிய முத்துசாமி என்பவர் இருக்கிறார் அவரும் என்னுடைய நண்பர் தான் நார்குள்ள சேர்ந்தவர் தான் அவர் வந்து நேர்மையான அதிகாரி அவர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சர்வீஸ் பண்ண எல்லா காவல்நிலையும் ஆய்வு பண்ணுவார் காவலர்கள் வந்து இன்முகத்தோடு அவர்களுடைய மனநிலையை நன்கு ஆராய்ந்து அவர்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது மன அழுத்தம் என்பதே இருக்கக்கூடாது என்பதில் இந்த சிறப்பாக செல்லக்கூடிய காவல்துறை உதவி அதிகாரிகளும் இருக்கிறாங்க ஸோ அந்த நிலைப்பாட்டில் வந்து விஜயகுமார் அவருடைய இந்த துரதிருஷ்டமான அந்த மரணம் வந்து காவல்துறை டிஜிபி அவர்கள் நிச்சயமாக ஒரு தனி விசாரணை நடத்த வேண்டும் காரணம் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு சக ஊழியர்கள் இருக்கக்கூடிய துப்பாக்கியை வாங்கி அவரே சு சுட்டு தண்ணியே மயத்து கொள்றாருனா ரொம்ப வருந்தத்தக்கது ஒரு சின்ன வயசு அவர் ரொம்ப ரொம்ப கண்ணியமிக்க மனிதர் ஆகவே அது என்ன நடந்ததுன்னு உண்மை உண்மைத்தன்மை வெளிச்சத்தில் கொண்ட வேண்டும் ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்த மாதிரி ஒரு டிஏஜி ரேஞ்சில் பண்ணிருக்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானமான நிலைப்பாடு இருக்குது காரணம் மக்கள் தான் ஒரு பக்கத்தில் சில மக்கள் சில எங்களை வந்து ஒவ்வொருத்தரும் மன வளத்தில் வேறு உயர்வு குடும்பங்கள் நடத்த முடியாத சூழ்நிலைகள் பல கஷ்டங்களும் துயரங்களை அனுப்பித்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் காவல்துறை இருக்கலாம் காவல்துறை இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ க எட்டு இவங்களாம் நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க எங்களை வந்து இப்போ சமீபத்தில் பார்த்து கவுன்சிலிங் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்பர் கவுன்சிலிங் பண்ணுறாங்க கவுன்சிலிங் என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருந்து ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ஆன்லைனில் பண்ணதை விட்டுக்கிட்டு நீங்களும் திரும்ப பழைய மேனுவல் காலத்துலேருந்து நீங்கள் எல்லா குடும்பத்தோடு அங்கே வர வச்சு அதன் மூலமாக லெட்டரை வாங்கி அவங்கள ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே எங்கேயோ ரூம் போட்டு தங்கிக்கிட்டு அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறது கூட ரொம்ப என்னட்ட நிறைய காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் பேசுகிறது ஃபோனில் பேசுகிறது வித்தியாசம் இருக்குல்ல ஆன்லைனில் சார் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறோம் ஆன்லைனில் பேசலாம் சார் இன்றைக்கி ஆன்லைனில் எவ்வளோ விஷயம் நடக்குது அதில் ஆன்லைனில் பேசிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் ஓகே பண்ணி அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியோ அந்த மாவட்ட டிஐஜி மூலமாக எவ்வளோ கேட்டிருக்காங்க சார் இதுக்கு என்ன கொடுத்தோன்னா அது ஓகே பட் யார் கவுன்சிலிங் ஆகிறோம் எல்லாருமே ஒரே இடத்துல வர வச்சு அது வந்து எவ்வளோ சங்கடமாக இருக்குது வந்து இன்றைக்கி காலகட்டம் சார் இன்றைக்கி சாட்ல விவரத்தில் இருக்கிறேன் சார் உலக இன்றைக்கி நீதி நீதித்துறையே கொரோனா காலகட்டத்தில் தான் வீட்டில் அவங்க கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் விசாரிக்கிறாங்க நீதி பதிகளை அவர்கள் விசாரிக்கிறாங்க சங்கர் சங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாருன்னா மன அழுத்தத்தால இந்த இறப்பு நடக்கலைங்கிறது அல்ல சுற்று வட்டாரங்கள் வந்து மன அழுத்தம் சரி இல்லை வட்டாரம் மன அழுத்தம் என்பது இருந்தாலும் டிஜிபி அவர்கள் மன அழுத்தத்தில் இறக்கவில்லை என்றாலும் எதுவாக இருந்தாலும் விசாரணை செய்ய வேண்டும் அல்லவா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை வந்து மக்களின் மக்களின் முன்னால் மக்கள் மன்றத்தின் முன்னால் அது என்னென்ன உண்மைத்தன்மை வெளியே வரணும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க சில அவர்களுடைய காலையில் இரங்கலை அறிவிக்க தெரிவிச்சிருக்கார் என்னென்னா சிறப்பான அதிகாரி சிறப்பான நேர்மையான அதிகாரி அதனால் யாருக்கும் தொல்லை இல்லாத ஒரு நல்ல ஒரு சிறப்பான அதிகாரி அவருடைய மரணம் வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் பேரிழப்பாகும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இதில் என்ன உண்மை என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியதில் வந்து அது காவல்துறை உயர் அதையுடைய கடமை பொது சிவில் சட்டம் ம் இப்போ அவசியம் இல்லை தேர்தல் நிறுவனம் இந்த நேரத்தில் அவசியமாக தேர்தலுக்கும் பொது சிவில் சட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சார் தேர்தலுக்கும் பொது சிவில் சட்டம் இல்லை 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 சார் ஒரு விஷயம் சார் ஒரு விஷயம் சார் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுங்கன்னு கேட்குறோம் சரி கம்மி பண்ண மாட்டேன் சார் ஒரு குடும்பத்துக்குள்ள அஞ்சு பேர் இருக்கிறோம் அண்ணன் தம்பி அப்பா அம்மா இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே அஞ்சு பேர் இருக்கணும்னு சொன்னேன் அஞ்சு பேருக்கும் அஞ்சு விதமான மென்டாலிட்டி இருக்கும் நாம் என்ன சொல்கிறோன்னா மத்திய அரசு என்ன சொல்கிறோன்னா இந்த அஞ்சு பேரும் ஒரு சிந்தனையில் வாங்க அப்போ தான் இந்த தேசம் வலிமையாக இருக்கும் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஹிந்துக்கள் இருக்கிறாங்க இப்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு பாலிசியை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டனா நான் வந்து ஒன் சட்டத்தை ஏற்றுட மாட்டேன் நான் என்னுடைய சட்டத்தை தான் ஏற்றுக்கிடுவேன் நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கும்போது உலகத்தில் எந்த நாட்டில் அப்படி கிடையாது சைனா நாட்டில் இருக்குன்னா சைனாவுக்குன்னு சட்டம் திட்டிருக்குது ஜப்பானாக ஜப்பான் சட்டத்தின் இருக்குது இங்கிலாண்டு இங்கிலாந்து சட்டம் அந்த ஒரு அரசுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அங்கு உள்ள மக்கள் யாராக இருந்தாலும் வாழ வேண்டும் என்பது நாம் ஆனால் அது ஓகே தான் சார் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பன்முகம் இங்கே பல மதத்தில் இருக்கிறார்கள் ஆனால் சில மதத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உன் சட்டத்தை நான் ஏன் பின்பற்றணும் நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க என்பது எதிர்க்கட்சிகள் இதை வாக்கு வங்கிக்காக தங்களுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கன்னு சொல்கிறாங்க இதுதான் இங்கே தான் பிரச்சனை காஜக வாக்கு வங்கியாக பயன்படுத்தவில்லை அவர் என்ன சொல்கிறார் இன்னைக்கு இதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை இதெல்லாம் இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வராவிட்டால் இன்னும் இருபது ஆண்டு காலம் கழித்து நம்முடைய பேரன் பேத்திகள் சந்ததியினர்கள் யாரோ ஒருத்தர் போய் அடிமையாக நிற்க வேண்டும் ஆகவே சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல் நீங்கள் இந்த விஷயத்தில் எலும்பின் விளிமினாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது போல தான் மத்திய அரசு உடனடியாக இந்த சட்டத்தை கொண்டு வர கொண்டு வராங்க ஆனால் மா எதிர்கட்சிகள் இதை வாக்கு வங்கிக்காக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க ஒரு விஷயங்களுங்க அதாவது பிரித்து பார்த்து பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித நிதி மனித இணை இதயமே புலமை பித்தன் இதய ஒரு வரி இருக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே என்ன இது இந்தியாவுடைய மக்களை ஓட்டு வங்கிக்காக எதிர்கட்சிகள் சேர்ந்து பிரித்து பார்க்குது ஆனால் மோடி என்ன செய்கிறார் என்றால் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவும் அது வேற சார் மணிப்பூர் என்பது மணிப்பூர் பிரச்சனைக்கு காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி தான் ஓட்டு முதல்வர் பாஜக தான் சார் ஆனால் அங்கு காங்கிரஸ் தான் அங்க ஒரு பிரச்சனை கிளப்பி விடுது இரண்டு இனத்துக்குள் பிரச்சனை இரண்டு அந்த இரண்டு இனம் இரண்டு மதத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டு சார் காங்கிரஸ் அதுல ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு பின்னால் தூண்டி விடுகின்றார்கள் அந்த தூண்டலின் பேரில் தான் இன்று மணிப்பூர் பத்தி பிடிக்க காரணம் ஆகவே அதை மணிப்பூர் வாரத்தை பொறுத்தவரையும் எடுத்தேன்னு கவழ்த்து ஒருபோதும் சொல்ல முடியாது இரண்டு பழங்குடியினத்தினுடைய மக்களுடைய பிரச்சனை அதில் ஒரு பழங்குடியினத்துக்கு காங்கிரஸ் ஏன்னா ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கின்ற போது அவர்கள்தான் விட்ட அந்த பிரச்சனை இன்று அது நாளொரு மினிபுலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இப்போது தங்களுக்கும் சில சலுகைகள் வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட இனம் சொல்லுகின்றது இன்னொரு இனம் எங்களுக்கும் அது வேண்டும் சொல்லும்போது பிரச்சனை அங்கே வெடிக்குது இது வந்து உட்காந்து நின்று பலதரப்பட்ட பல தரப்பட்ட மக்கள் மக்களையும் ஊர் ஊராக அந்த கிராமத்திலாம் கூப்பிட்டு மத்திய அரசு மாநில அரசு பல காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து பேசியும் கூட சரியான உடன்பாடுக்கு இன்னும் வரவில்லை இன்னும் ஒரு மாதத்தில் அந்த உடன்பாடு வந்துவிடும் மணிப்பூர் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மணிப்பூருக்கும் இதுக்கும் போய் கனெக்டிங் கொடுக்காதிங்க காரணம் என்ன இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல்வாதி இது திராவிடம் மாடல் இது திராவிடம் என்று சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி வாங்கிட்டு தங்களுடைய குடும்ப வளர்த்து சனாதனத்துக்கு சனாதனத்துக்கு இதுவும் சம்பந்தம் கிடையாது நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கின்றீர்களே அப்படியே சனாதனத்தை எதிர்க்கு எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய இல்லத்தில் ஒருவர் சனாதன தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சனாதனம் எதிர்ப்போம் சனாதனம் வேற இருப்போம் சனாதனத்தை கால்விட்ட விட மட்டும் சொல்லக்கூடிய யார் தமிழகத்தில் அடிக்கடி சொல்லுகின்றார்களோ அந்த சொல்லக்கூடியவரின் இல்லத்தில் ஒரு அம்மையார் சனாதனமே கெதி அண்டி இருக்கின்றார்களே இதுக்கு நீங்க என்ன சொல்லுகின்றீர்கள் அல்லது சனாதனத்தை வேண்டாம் என்று அது நான் வந்து நீங்க எங்கலமாக வாங்கிருக்கீங்க பண்ணிருக்கீங்க தேவை இல்லாம வந்து சொல்லுங்க நான் யார் பொதுவாக சொல்றேன் யார் எதுக்கின்றாரோ அவருடைய இல்லத்தில் எல்லாம் நடக்கின்றதே குலதீபம் கோவிலுக்கு போறாங்க எல்லா கோயிலுக்கும் போறாங்க பிள்ளையார் பெட்டிலிருந்து தலைமை குருக்குள்ள வச்சு பூஜைலாம் பண்றாங்க நல்லதான் சந்தோஷம் தான் கரையால பரவாயில்ல அதாவது உங்களுக்கு உதிகாச வரலாறே பார்த்தீங்கன்னா ராவனுடைய மனைவி வந்து மண்டோதரி பெரிய சிவபக்தர் இரனுடைய மனைவி லீலாவதி பெரும் சிவபக்தர் ஆனால் மனைவினுடைய பக்திதான் கணவனை எல்லா வகையிலும் காப்பாற்றிக் கொள்கின்றது ஆகவே தான் சனாதனத்தை தமிழகத்தில் யார் எதிர்த்தாலும் அந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய பின்னால் அங்கு இல்லத்தரசி அம்மையார் அவர்கள் சனாதனமே போற்றி என்ற நிலைப்பாட்டுக்கின்றதால் அவர்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்கின்றார்கள் ஆகவே மக்களை ஏமாற்றுவது திராவிட மாடல் அதற்கு நாங்கள் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க வந்து அதைத்தான் அண்ணாமலை முன் வைக்கிறார் திராவிடம் என்பது ஒரு காணல் நீர் இவர்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் மக்களை ஏமாற்றி நாடும் நமதே தமிழ்நாடும் நமதே என்று சொல்லிக் கொண்டால் ஒருபோதும் பலிக்காது அரசியல் பேசக்கூடாது அதாவது ஆளுநர் ஏன் அதை சொல்றாருன்னா நிறைய பேர் ஆளுநருக்கு அவங்க ஆளுநர் ஆளுநர் பற்றி சொல்லுவனா அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைகளிலும் நீங்க நல்லா பிரச்சனைங்க அறுபத்தி ஏழுக்கு பிறகு என்ன நடந்தது அறுபத்தேழுக்கு முன்னால் இந்தியாவில் தேசிய கட்சி தான் ஆட்சி அமைச்சது அறுபத்தேழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிராந்திய கட்சி திமுக அதிமுக என்ன காரணம் காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் இது இந்த கருத்து மோதலை சீண்டி விட்டது அன்றைய தலைவர்கள் திராவிட கட்சி என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் சீண்டிவிட்டு அந்த திராவிட கட்சியினுடைய வலையில் ராஜாஜி விழுந்தார் விழுந்தவுடன் என்னாச்சு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆனால் அறுபத்தேழுல சிஎம் வந்து அண்ணாத்துறை முதலமைச்சர் ஆனார் அன்று அதன் பிறகு தான் குடி குடிக்கிறதுக்கான தமிழ்நாட்டு மக்களும் கதை வசனம் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை மைண்ட குழப்பி திசை திருப்பி எல்லாம் நிர்வாக அதாவது சனாதனத்தை குழு தோண்டி மூடி தேசியம் சிந்தனை எல்லாம் மறந்து முழுக்க முழுக்க திராவிடம் திராடம் யோ தலைவர் சொல்கிறார்னு சொல்லி இந்த மாதிரி மக்களை பொய்யும் பட்டுமா சொல்லி இன்று நிலைமை என்னாலும் வெறும் ஐநூறுரூவா நோட்டு கொடுத்தால் இந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள் அந்த ஓட்டு வாங்கி வெட்டி பெற்றால் ஐந்து ஆண்டு காலம் லீஸ்ட்டில் தமிழ்நாட்டை எடுத்து நட நிர்வாகம் நடத்த மாதிரி விளையாட்டு என்ன யார்க்காக போனேன் மக்கள் பாதிக்கிறாங்க மக்களை எப்படி யார் சொல்லுங்க இந்த நிலைமையில் அதனாலதான் இந்த மாதிரி வருது இது இல்லாமல் சில நிர்வாகத்தில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு வந்து தொடர்ந்து சில கருத்துக்கள் முரண் சொல்லும்போது அந்த கருத்துக்களை ஆளுங்கட்சியினர் தவறாக சித்தரித்து அந்த பொய்யான பொய்யை சித்தரித்து மெய்யாக ஆக்கின்ற நிலப்பையில் ஆளுநருக்கு அவ்வப்பேர் கூடாது என்பதற்காக தான் அந்த தொலைநோக்கு பார்வையால் தான் நம்முடைய தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை ஆளுநர் அடிக்கடி தமிழ்நாடு அரசு ரொம்ப தலையிடாதீங்கன்னு சொன்ன காரணம் இதில் வந்து தவறான உள்கருத்து எதுவும் கிடையாது அதை வச்சு நீங்க ஆளுநருக்கு அண்ணாமலை மோதலு சொல்ல வேண்டாம் அது வேறு அது வேறு இது வேறு இது வேறு இந்த பிரச்சனையில் வந்து விடக்கூடாது ஏன்னா திமுக வந்து பிஜேபி தும்முனாலும் கூட்டம் இருமுனாலும் கூட்டம் அதனால எதுக்கு இந்த பிரச்சனை சார் அரசியல் ஒரு விஷயம் சார் மத்த ஆளுநர் மாதிரி கிடையாது இவர் வந்து இந்த ஆளுநர் வந்து எந்த நிகழ்ச்சி போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரோ அந்த நிகழ்ச்சின்னு உண்மைத்தன்மையும் அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய அந்த இடத்தினுடைய பெருமையும் எடுத்து அவர் மேடையில் பேசுகிறார் அரசியல் என்ன என்ன அரசியல் பேசுனார் இளைஞர்கள் வந்து செல்ஃபோன் பேச செல்ஃபோன் ரொம்ப பேச பார்க்காதீங்க நீங்கள் யோகா பண்ணுங்க நல்ல ஆன்மீக நூல்கள் படிங்கன்னு சொல்கிறார் என்ன தப்பு இருக்குது மாவட்டத்தில் போய் திராவிட மாடல் காலாவதி ஆகிவிட்டதுன்னு சொன்னார் உண்மைதானே தவிர மாடல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே சார் உண்மைதான் சார் அது காலவாதியான பொருள் சார் வந்து சொல்லணும் சார் இளைஞர்கள் தெரிய விட்டுமே என்ன தப்பு இருக்குது நான் வந்து உங்க அதுக்காக பெரியார் இசம் வாழ்க அண்ணா ஈசம் வாழ்க இங்கே வீழ்ந்தது சனாதனம் வாழ்ந்தது கம்யூனிஸ்டம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் வர முடியாது அதாவது ஒரு விஷயங்கள் சார் திமுக உடைய நிலைமை என்னன்னா அதாவது ராகு கேதுக்கும் சொந்த இடம் கிடையாது தெரியுமா கோள்களில் ராகுக்கும் கேதுக்கும் சொந்த இடம் எங்கேயும் கிடையாது இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவானோ இவனே இலிச்சா வந்து அவன் தள்ள ஒட்டிட்டு அவன் ஜாதகம் பார்க்கும்போது ஐயாய் ஐயோ நேர எஞ்சிரில அவனுக்கு ராகு கெஜரில்ல இவனுக்கு கேது வெச்சிடலாம் இதுபோல் இந்தியாவில் ரைட் கம்யூனிஸ்ட்டு லெஃப்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட்டு இந்தியாவில் என்ன பண்ணா தமிழ்நாட்டில் காங்கிரஸும் திமுக சந்தி கம்யூனிஸ்டில் கொஞ்சம் வாங்கலாம் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு வேறையும் காங்கிரஸ் வேறையாங்க என்னையா ரெட்டை ஸோ அதாவது இந்த பிரச்சனைகளை குழப்பது தமிழ்நாட்டில் வந்த திமுக குழப்பிடுவதற்கு இந்த ராகு கேதுவான வேணால் ஒரு காரணம் ஆனால் கலைஞர் அப்படி இல்ல கலைஞர் முதலமைச்ச போது எல்லாரும் ஒப்பீனியன் கேட்பார் அந்த ஒப்பினம் கேட்டு அவருக்குன்னு ஒரு முடிவு எடுப்பார் ஆனா தமிழ்நாட்டில் இப்ப என்ன நடக்குதுன்றன்னா முடிவு எடுக்கிறாங்க தமிழகத்தில் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வாங்கி இதை அமுலுக்கு கொண்டு வரும்போது பெரும்பான்மை மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதிக்கின்றது என்பதுதான் அண்ணாமலை அதை தான் மேற்கொள் காட்டுகின்றார் பொது சிவில் சட்டம் அதை கொஞ்சம் விரிவாக பொது சிவில் சட்டம் நம்முடைய இந்தியாவுக்கு நிச்சயமாக தேவை காரணம் இனிமேல் வரும் காலகட்டத்தில் நாட்டு மக்களுக்கு வந்து தெளிவா சொல்லுவாங்க சார் பொது சிவில் சட்டம் மக்களுக்கு தேவையான விதி சார் வந்து இதுல யாருக்கு எந்த ஆபத்து கிடையாது சார் வந்து இல்ல சார் நீங்க எதுக்கு அது குழப்புறீங்க நீங்க எதுக்கு அந்த இதில் போறீங்க நீங்க அந்த ஏன் சார் போறீங்க நீங்க வந்து அதாவது எப்படியாவது சார் மக்களுக்கு எல்லாம் தெரியும் சார் மக்கள் நீங்க நினைக்கிற மாதிரி சார் மக்களை குழப்பது எதிர்கட்சிகளும் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட்வாதிகளும் தமிழகத்தில் தமிழகத்து திமுகவும் போன்றளும் எதிர்க்க தப்பான சொல்றாங்க ஆமா சார் கருத்து தானே கேட்டிருக்காங்க கருத்துன்னே கேட்டு கருத்துன்னு கேட்டுங்க இன்னும் உடனே உங்களுக்கு சட்டம் பாஸ் பண்ண இல்லையே க இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இனத்தில் அதில் ஓட்டர்ஸில் வந்து நீங்கள் என்ன கடந்து சொல்லுங்கள் கருத்துக்கள் வலும்போது பாருங்கள் இங்கே பரிச்சே எழுதலை அதுக்கு முன்னாடி நான் செய்ப்பண்ணா நான் தோப்பனா நான் அடுத்து என்ன படிக்கலாம்னு சொன்னால் என்ன சார் இன்னும் தான் சார் கருதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஐயோ ஐயோ என்னன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க வரட்டும் சார் பொதுச்சூல் சட்டம் வரட்டும் அப்புறம் என்ன சரத்துக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்கு விரோதமானதா மக்களுக்கு ஆதரவானதா அதனால வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க சார் இன்னைக்கு நீங்கள் இது இருக்கிற மாதிரி ஆனால் அந்த சட்டம் வரும்போது இந்தியாவில் எல்லா மக்களும் ஒரே சட்டத்தின் கீழ் வாழ முடியும் அப்போதான் சிறப்பான ஒரு சிறந்த இந்தியாவாக நாம் வாழ முடியும் இன்றைக்கி நமக்கு பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு நமக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இதனால் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை வருவதற்கு முன்னால் தான் வறுமும் காப்போம் என்ற நிலைப்பாடை தான் வரும்மும் தடுப்போம் என்றதாக பிரதமர் பிரதமர் மோடி இந்த மாதிரி அழகான திட்டத்தை பொதுச்சபு பொதுச்சபை சட்டம் அமலுக்கு வருவது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் முன்பு கண்டிப்பாக இந்த திட்டம் இந்த சட்டம் வரும் இதனால் எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது காரணம் என்ன இவங்களுக்கு வந்து ஜனாதிபதிக்கே இவங்க ஒரு பழங்குடியினர் சம்மந்தத்தில் இருந்த குடியரசு தலைவரே பிஜேபி இருக்குது அதுக்கே யாருமே ஓட்டு போடலை ஓட்டு போடறவங்களுக்கு அவங்கள இப்படி பேசணுன்னு அவசியம் கிடையாது ஆகவே இல்லை சார் இது வந்து ஓட்டு போட்டோம்னு கேட்கணும் சார் ஓட்டு போறது என்ன சார் இந்தியாவில் ஒரு விஷயம் சார் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் தான் இருக்கிறாங்க ஆனா அது ஓட்டு வங்கிக்காக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக போன்ற எதிர்கட்சிகள் வந்து இப்படி சொன்னாதான் நமக்கு பிஜேபி அகைன்ஸ்டாக ஓட்டு வரும்னு நினைக்கிறாங்க நீங்க நடக்கிறது மாதிரி கிடையாது நல்லா புரிஞ்சுடுங்க பதினேழா பதினேழு கட்சிகள் ஒருங்கிணைந்து பாட்னாவில் மீட்டிங் போட்டாங்களா இல்லையா அந்த நடுவுல ஒரு பெரிய மனுஷன் தாரு ரொம்ப ஹைட்டான ஒரு மனுஷன் தாரு என்சிபி தலைவர் தலைவர் சரத்பவார் நிலைமை என்ன மரநிலை இந்த கட்சி நிலைமை என்ன சார் குப்புற கம்சா இல்லையா அப்ப இல்ல சார் அந்த கட்சியுடைய அந்த கட்சியை கட்சி உடைந்து இன்றைக்கு வந்து அஜித் பவர் தலைமையில் அங்க முதலமைச்சர் இருக்காங்க அவர் என்ன சொன்னார் இந்த நாடு முக்கியம் என் கட்சியை விட இந்த நாடு முக்கியம் இந்த நாட்டை வலுவான தேசத்தில் இந்த வலுவான பாதையில் எதிர்காலத்தில் ஒளிமயமாக இந்தியா வாழ வேண்டுமானால் அது பாஜக முடியும் என்பதை பாஜக இணைந்து முதலமைச்சராக இருக்காரு ஆனால் நடுவில் இருந்த என்சிபி கட்சிக்கே அந்த நிலைமை என்றால் எதிரே சைடில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற சில கட்சி தலைவர்கள் நிலைமை என்ன ஆகு நினைக்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பதினெட்டாம் தேதி பெங்களூரில் இந்த மாதம் போட்டிருக்காங்க எதிர்கட்சிகளுக்கு போட்டாங்க பெங்களூரில் போய் நிருபர் கேட்பாங்களா ஐயா மேகதாது தானே கட்ட போறீங்களா காவிரி பிரச்சனை என்ன என்பது அப்பதானே தெரியும் தெரியும் உங்களுக்கு என்ன நிலைப்பாடு என்பது அதை தான் அண்ணாமலை மேற்கொண்டு மேற்கொண்டு காட்டுகின்றார் ஆகவே கர்நாடகத்தில் துணை முதலமைச்சர் கூட என்ன சொல்வார் மேகதாது நான் கேட்டுவேன் சொல்வார் நீ கெட்ட மாட்டியான்னு சொல்ல முடியுமா முடியாது இங்கே வாட்டர் ரிசர்ட்டினுடைய மினிஸ்டர் போய் டெல்லியில் போய் பார்த்துருக்காங்க ஆனால் என்ன இருந்தாலும் அன் இவர்களுக்கு இதை ஓட்டு வங்கியாக ஆக்க வேண்டும் ஓட்டு வங்கி ஆக்க முடியாது இந்தியா மக்கள் ஒருபோதும் இந்த மாதிரி நம்பிக்கையாக நம்பிக்கை இந்த மாதிரி பொய்யர்களை நம்ப மாட்டார்கள் மக்கள் முழுவதும் உலக தலைவர்கள் எல்லாம் இன்று மோடியின் பிம்பம் மோடியினுடைய செயல்பாடுகளை எப்படி பெருமைத்து எப்படி இந்தியாவுடைய தலைவர் உலகத் தலைவர் ரெண்டு எவ்வளோ ஆஸ்திரேலியா நாடுகள் சொல்கின்றன அமெரிக்கா பாராட்டிக்கின்றன அந்த விதத்தில் இந்தியாவின் ஒரு வலிமையான ஒரு பாரதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முந்நூற்றம்பது எம்பிக்களை கொண்டு பாஜக மீண்டும் அசுர வேகத்தில் ஆட்சி பெறும் காலம் வெகு தூரம் இல்லை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க நாங்கள் தான் பார்க்க தான் போகிறோம் தூட்டூர் தூட்டட்டும் போட்டு போட்டட்டும் வருவதை எதிர்கொள்வோம் என்ற நிலைப்பாட்டில் தான் ஆயிரம் நீங்கள் என்ன சொன்னாலும் நல்லா புரிஞ்சுருங்க சார் இந்தியாவில் சிறுபான்மை மக்களின் பாதுகா தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி இருக்குது சார் ஏடிஎம் எல்லாம் கூட்டணி வரும் கூட்டணி வந்து நாங்கள் பண்ணிவிடுவாங்க அதனால திமுக கற்பனை கோட்டைய தான் சார் தமிழ் நீங்கள் சொல்லி தமிழ்நாட்டில் என்ன கேட்குறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுக என்னென்னா ஏடிஎம்கே பிரிஞ்சுட்டு அப்படியே போயிடுவாங்க நம்ம மொத்த சீட்டும் வாங்கிட்டு போயிடலாம் இன்னும் நினைக்கிறாங்க இதுவும் வந்து அவங்க அதோட அதாவது சார் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு முறை திமுக ஜெயிச்சது எம்பிக்கள் வந்தாங்க இந்த ஜெயிச்ச எம்பிக்கள் தமிழ்நாட்டில் ஜெயித்த வெற்றி பெற்ற எம்பிக்களால் தமிழக மக்களுக்கு என்ன பலன் ஒன்றும் பலன் கிடையாது அதே நீங்க ஒரு பாஜகவில் எம்பியா போட்டுருந்தா அவர் மத்திய மந்திரியாக இருப்பாரு அந்த மந்திரியால் தமிழகம் வளம் பெற்றுக்கும் எழுச்சி பெற்றுக்கும் ஒன்றுமே இல்லையே ஆகவே இதையும் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க அவரு சார் மத்திய அமைச்சர் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கல அவர் மேல் சபை எம்பி மட்டும் தான் எடுத்தாங்க அது ஓகே தான் சார் மத்திய அமைச்சரை பொறுத்தவரை அதாவது ஒரு தொகுதியிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மூலமாக போனால் அந்த தொகுதி டெவலப்மெண்ட் கிடைக்கும் அவர் வந்து இன்னொரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருக்கிறாரு அவர் வந்து தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் அவர் இல்ல அவர் இன்னொரு ஸ்டேட்ல இருந்து எடுத்திருக்காங்க அவர் தமிழ்நாட்டு கேட்டார் அவ்வளவுதான் வந்து அதான் சொல்ல முடியும் தவிர்த்து நான் சொல்லுகின்றது என்றால் இன்று முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழ் பாண்டிச்சோல் கூட பாண்டிச்சோல் கூட நாற்பது பேர் இருக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது பேர் இருக்கிறீங்க முப்பத்தொம்பது பேரும் ரெண்டாயிரத்து இருந்து நீங்க ஜெயிச்சிங்க சார் ரெண்டு முறை ஜெயிச்சிங்க சார் இன்னைக்கு உங்க நிலைமை என்ன சார் ஒன்றுமே கிடையாது சார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு எம்பியாவது போவாங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு எம்பியாவது போவாங்களா பாஜக சார் அதாவது சார் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் பிஜேபிக்குள்ளே மிகப்பெரிய எழுச்சி இருக்குது இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்களான மதி மதிப்புக்குரிய எல் முருகன் அவர்களோ அல்லது மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரங்க அவர்களும் இருந்தாங்க அப்போ கட்சி ஒரு உத்தியோகம் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் அண்ணாமலை வந்த பிறகு தான் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஆட்சியில் நடக்கிற ஊழலை வெளியே கொண்டு வந்தாங்க அண்ணாமலையை கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க ஆக்டிவ் இருந்தாங்க அவங்கவங்க சோசியல் மீடியாலாம் மீம்ஸ்லாம் போட்டு பண்ணாங்க ஆனால் அவர்கள் வந்து மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை வந்து பெருசாக விமர்சனம் பண்ணலை விமர்சனம் பண்ணலை இப்போ நாம் தமிழர் கட்சி என்பது வந்து திமுகவை தொடர்ந்து எதிர்த்து எதிர்த்து அவங்க அறிக்கை அரசியல் பண்ணல தான் இன்றைக்கி நிற்கிறாங்க ஃபீல்டுக்கு இவங்க திமுக ஆப்போசிட்டாக பேசுவாங்க எங்களில் வந்து அதே போல் வந்து அன்னைக்கு இருந்த தலைவர்கள் பாஜக தலைவர்கள் எல்லாமே ஆளுங்கட்சியை வந்து எதுவுமே செய்யலை எதுவுமே அவங்க கேட்கலை எதுவும் கண்டிக்கலை அவங்க என்ன பண்ணாலும் அவங்க இந்த மக்களுக்கு விரோதம் அமைச்சிருந்தா கூட அந்த நேரத்தை அறிக்கைமான இன் தெப்ட்டாக அவங்க பண்ணலை பட் அண்ணாமலை ஒரு காவல்துறை அதிகாரி இருந்த தான் அந்த திமுகவில் இருப்ப அமைச்சர்கள் வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் பெட்டி வரலாறு எடுத்து காம்பு எடுத்து அப்படியே தொங்க தனித்தன தொங்க விடுறாங்க ஸோ தொங்க விடும்போது என்ன அமைச்சர்களுக்கு இதுக்கு பதில் சொல்லியே பெரிய நேரம் போயிடுது இல்லையே எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கொஸ்டின் அதில்ங்க அதெல்லாம் எப்படிங்க கொஸ்டின் கேங்க அதாவது அப்படி பார்த்தா இன்றைக்கி எவ்வளோ திமுகவுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ இடத்துல ஈடிஐடி ரேடு பண்ணாங்க அதெல்லாம் சும்மா பண்ணாங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் கைது பண்ணாங்க சார் கைது ஐடி ரேடு பண்ணும்போதெல்லாம் கைது பண்ண இன்ஃபிக் இன்விகேஷன் பண்ணுவாங்க சார் பண்ணி விசாரணை பண்ணி என்ன இருக்குது அது பார்த்தா ஏன்னா வந்து போது கணக்காகும் இப்போ ரெண்டாயிரத்து பதினஞ்சில் கொடுத்த சிபிஐனுடைய நிலைப்பாடு இதானே இன்னைக்கு செந்தில் பாலாஜி மீன் நடவடிக்கை எடுத்துருக்காங்க அதுபோல் நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசாங்கம் வந்து மத்திய அரசு வந்து இப்போ விஜயபாஸ்கரோட குட்கா வழக்கு ரேடு பண்ணாங்க அந்த குட்கா வழக்கில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஊழல் எம்ஆர் விஜய விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் ரமணா அவர்கள் அப்புறம் கே சி வீராமணி பத்திரப்பதிவு நடந்த நாலு அமைச்சரே இவ்வளோ இதெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே உடனே அங்கே பண்ணல விசாரணை பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமெலாம் பண்ணுவாங்க எடுத்த ஒரு நாள்லாம் பண்ண மாட்டாங்க சார் இந்தியாவில் வந்து என்னதான் தான் ஒரு விஷயம் கிடைக்கும் இந்தியாவில் வந்து

அரசியல் பின்படுத்தல போய் உட்காந்துருக்காங்க அப்போ நீங்க எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ண முடியும் ஒரு காவல்துறை ஒருவரை அரஸ்ட் பண்ணணும் குட்டாவாளின்னு போகும்போது அவன் அரெஸ்ட் பண்ண முடியும் அதுபடியே பொலிட்டிக்கல் நெருக்கடி அவ்வளோ பிரஷர் கொடுக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது சார் இது தமிழ்நாட்டோட நிலைமை மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது பட் தமிழ்நாட்டை பொறுத்த வைக்கப்பட வேண்டிய சட்டம் வந்து ஏழைகளுக்கு மட்டும் ஏழைகள் மட்டும் தான் ஆமா அதாவது சார் ஒரு கிராமத்தில் வாங்க ஏழையின் நியாயம் வந்து அம்பலத்தில் யாராது வசதி உள்ளவங்களுக்கு தான் சார் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சட்ட திட்டமும் எல்லாமே பணம் படுத்துறது மட்டும்தான் பொருந்து வந்தார சாமானிய மக்களுக்கு ஒன்றும் நீங்கள் மதிக்க மாட்டாங்க சார் நீங்கள் ஒரு இன்றைக்கி நீங்கள் சாதாரண ஒரு மாநகராட்சியிலையோ ஒரு பத்திரப்பதி ஆஃபீஸ்லேயோ அல்லது ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்லேயே போய் நீங்கள் ஒரு மனு கொடுத்திங்களா அந்த வெளியில் ஒரு எழுதுறதுக்கு மனு எழுது ஒரு இருபது ரூபா கொடுத்தா மனு எழுதி கொடுப்பாங்க அந்த மொனை கொடுத்து அங்கே வாங்குறதுக்கு நான் நதி இருக்காது அவன் அங்கேருந்து பார்ப்பாங்க ஓஹோ இது வெத்து வெட்டு ஒரு பீஸாக பே சொல்லுவான் அது பாட்டுக்கு இது ஒரு பென்ஷன் மாதிரி இருந்தீங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்தியாவில் பொறுத்தவரை மட்டும் இல்லை பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து கடந்த இருபது ஆண்டுகள் சொல்கிறீங்க இந்தியாவில் இப்போ காமனாக சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுமக்களில் ஏழை மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் அனைத்தும் குப்பையில் தான் போகின்ற தவிர்த்து அது நிச்சயமாக ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொன்னார் அண்ணாத்திரை சொன்னார் ஆனால் அண்ணாத்துறையை சொல்லுவதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு அம்மையார் தான் சொன்னார் காரைக்கால் அம்மையார் தான் அந்த வார்த்தையை சொன்னது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொன்னது காரைக்கால் அம்மையார் ஆனால் இன்றைக்கி ஏழைச்சிருப்பீங்க சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ஏழை ஏழையை வந்து மக்களை வந்து ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கி ரேஷன்களை அரிசி கொடுக்குறாங்க தக்காளி விளையாறி போச்சு நம்ம தக்காளி ரேஷன் கடல கொடுக்குறாங்க இதே தக்காளி கிலோ ஒரு ரூபா வச்சோ வாங்கும் போது வாங்குது ஆள் கிடையாது அதே இந்த வேளாண்மை துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் விலை குறைஞ்சி போச்சு விவசாயம் தக்காளி தக்காளியெல்லாம் கீழே கொட்டுறாங்க இந்த தக்காளியை கொண்டு வாங்க நாங்கள் ரேஷன் கடலில் விற் ஏன் வரல சொல்லுங்கள் இன்றைக்கி தக்காளி நிலைமை என்ன அடையா ஒரு ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ தக்காளி நூற்றி ஐம்பது ரூபா விற்கிது என்னங்க அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள் அப்போது அரசுக்கு அதில் அக்கறை கிடையாதுங்க இன்னைக்கு இவ்வளோ ஆட்சியாளர்கள் ரேஷன் கடையில் கொடுக்குறேன்ல ஆமாம் சார் விலை நானே ஒரு கிலோ அறுபது ரூபா கொடுக்கல சார் தக்காளி என்பது விலை தான் இன்று மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு வந்தோன்னா ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு தான் இன்றைக்கி தக்காளி ரேஷன் கடை கொண்டு விற்கிறீங்க ஆராயிட்டு நான் சொல்கிறேன் ஒரு கிலோ தக்காளி ஒரு ரூபாய்க்கு விலை வில குறையதில்ல அப்போ விற்காம வியாபாரிகள் வந்து மரத்தில் தோட்டத்தில் கொண்டு கொட்டுற கொட்டி அழிக்கிறாங்கள்ல அந்த காலத்துக்கு கூட தான் காலையை வாங்கி ரேஷன்லாம் விற்றுக்கன்னு சொல்கிறோம் விவசாயிகளுடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்துங்க இன்றைக்கி விவசாயிகளுடைய எவ்வளோ சுழலை தூரம் கிடைக்கிற விவசாயிகளுக்கு உரம் கிடையாது மானியம் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த உரங்கள் மானியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிலக்கலாரர்களுக்கு தான் எல்லா சிலையும் போய் சேர்ந்துடுது அது மாதிரி எல்லா விவசாயங்களையும் இன்றைக்கி பனை மரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து பூ பூவிலேருந்து எல்லாமே ஒரு விதமான நோய் படர்ந்து வருது அந்த நோயை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன மருந்து போட்டால் என்ன செய்யலான்போது இதுவரை வேளாண்மை தர என்ன நடவடிக்கையும் கிடைக்க கிடையாது அதனால தான் நீங்கள் பாருங்கள் ஆப் எல்லா பழங்களையும் கெமிக்கல் கடையை வச்சுருக்கிறாங்க கெட்டு போறக்கூடான ஒரு நிலைப்பாடு இது அரசான்னு யாருக்கும் கவலைப்பட போகிறாங்க கிடையாது மாநிலத்தில் கிடையாது அதை பெற்று நான் சார் ஒரு விஷயம் இடத்துலையும் கிடையாது மத்திய அரசு ஒரு க ஒரு பெரிய ஐஸ் காட்டியே கொடுக்குது அது மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது மக்களுக்கு போகும்போது போலியோ ட்ராப்ஸ் போடுறாங்களே தடுப்பூசி அது மாதிரி ஒரு டிராப்ஸை கொண்டு கொடுப்பாங்க அவ்வளவு வேற அங்கே ஒன்றுமே கிடையாது அவ்வளவும் சார் ஒண்ணு சார் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் எட்டு லட்சம் எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது எது கடன் வாங்கணும் எல்லாத்துலையும் இருக்கு இருக்கு சார் இருக்குது நான் பொதுவாக சொல்றேன் கடன் எதுக்கு வாங்கணும் இந்தியாவில் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் அத்தனையுமே வரி கட்டுறோம் வரி கட்டுறோம் கவர்மெண்ட் கஷ்டத்தில் எங்கே இருக்குது கஷ்டம் இல்லை சார் எல்லா இந்த கஷ்டம் என்ற மக்கள்தான் பிம்பமாக காட்டி வந்து அதனு எல்லாமே நமக்கு நாமையை திட்டாமல் மாதிரி மக்களுக்கு நாமத்தை போட்டு இவங்க சுற்றிட்டு போகிற நிலைமையில் இருக்கிறாங்களே தவிர்த்து வேறு எந்த பண்ண மேம்பாலம் கட்டில் ஊழல் இல்லையா சொல்லுங்கள் எல்லாத்திலும் ஊழல் சார் ஊழல் இல்லாத துறையே கிடையாது அதாவது கருவறை முதல் கல்லறை வரையிலும் சில்லறை இல்லாட்டால் இந்த நாட்டில் வாழ முடியாது என்ற நிலைப்பாடை இந்தியாவிலே முதல் முறையாக ஆரம்பித்து வந்தது திராவிட கட்சிகள் தான் அதில் அண்ணா திமுக ரெண்டும் விதி வழக்கில்லை ரெண்டும் ஒரே கூட்டணுடன் மட்டா தான் அதனால் தான் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ரெண்டும் சண்டை போட்டாலும் போட்டு கொடுவோம் வெளியில் சண்டை போடுவோம் உள்ளுக்குள்ளே நம்மக்குள்ள ஒற்றுமையாக இருப்போம் கலவாணிகள் கூட்டுக்களவணிகள் அப்படி தான் கலவாணி தான் அதனால என்ன பண்ணேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியும் அவ்வளோ வரக்கூடாதுன்னு இவங்களுக்குள்ள தாக்கம் இருக்குது அதனால தான் இவர் பட்டும் படாமம்பலும் தொட்டும் தொடம்பலும் உள்ள நிலைப்பாடு இருக்கின்றது இந்த நிலைப்பாடு வந்து தமிழகத்து தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக இவர்கள் ரெண்டும் பாடுபட அல்ல தங்களுடைய குடும்ப நல நிதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் நாம நாலு பைசா சம்பாதிக்கணும் சார் ஒரே இடத்தை அஞ்சு பேர் வியாபாரம் பண்ணுவான் நீங்கள் எங்கே போய் போலீஸ் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அவன் அரசில்ல உட்காந்து நிற்பான் என்ன பண்ண முடியுது இங்கே வந்து நிறைய நீங்கள் சென்னை புறநகரில் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் நிறைய பேர் இடத்த வாங்கிட்டு ஏமாந்துருக்கிற காலங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க சார் வந்து இதெல்லாம் சுழலாக இதெல்லாம் இது பற்றி சொல்லிட்டு போனால் ஒரு நாள் போதுமா இண்டொரு நாள் போதுமான தான் பாடல்தான் நினவு வருது ஆகவே மக்களுடைய நிலைப்பாடு ஒரு காமராஜர் சொல்ல முடியுமா சார் இன்னைக்கு சரி காமராஜர் கூட ஆட்சி தரம் சொல்ல சொல்ல தயாரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெருந்தலைவர் காமராஜர் போன்று சிறப்பான நிர்வாகத்தை தருவேன் சொல்ல தேட சொல்ல மாட்டாங்க சார் எல்லாருமே கரசல்வாதிகள் எல்லாமே ஆட்சியில் வர எல்லாமே காமராஜர் போட்ட திட்டத்தை வைத்து கொண்டு தான் நமக்கு நாமே என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் வாக்களித்த மக்களுக்கு நாமத்தை தான் படிக்கின்றார்கள் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொன்னாடி நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு விளையாடுத்து வைக்க முக்கிய நன்றி நன்றி